Poomer premium shirts. இசை கருவிகள்லாம் தாய் கருவி பறை தான். அதில் வந்து குறிப்பிட்ட தாளம் தான் வாசிக்க முடியுமாங்க. ஆனால் பறையில் எண்ணற்ற தாளங்கள் வாசிக்கலாம். உதாரணத்துக்கு கர்நாடிக் தத்த கிட்ட தக்க தா கிட்ட தத்த கிட்ட திரிகெடுதோம் தத்த கிட்ட தக்க தா கிட்ட தத்த கிட்ட திரிகெடுதோம் பாட்டிலலாம் எதாவது பயன்படுத்தியிருப்பாங்க. இன்னைக்கு இந்த இசைக்கருவி ரொம்ப முக்கியமான இசைக்கருவியாக பார்க்கப்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கசூன் சொல்லி அழைக்கப்படுது. இப்போ இது நம்மளோட இசைக்கருவி தான். பட் ஆனால் இப்படி மாற்றிட்டாங்க, இன்றைக்கி 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க இதை வெளிநாட்டிலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணிங்க. பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ இந்த இசைக்கரை நான் வாட்சி காமிக்கிறேன். ஃப்ளூட்டில் ஒரு சத்தம் தான் வரும், ஆனால் இந்த ஃப்ளூட்டில் 2 சத்தம் வரும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இசைக்கருவி. ஏன்னா இந்த இசைக்கருவி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2 தான் இருக்குது. ஒன்று என்கிட்ட, ஒன்று ராஜ் அப்படிங்கிற இசைக்கலைஞர்கிட்ட. இதில் மகுடி டியூனை நம்ம வாசிக்கலாம். துபாய் எக்ஸ்போ கிட்டத்தட்ட 248 பெவிலியன் இருந்துச்சு. மொத்தம் 20 கலைஞர்கள் இங்கிருந்து போனோம். முக்கியமாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்காகவே செலக்ட் பண்ணதாகவும் சொன்னார். தமிழ்நாடு விக்கிக்குன்னு ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஸ்டேஜில் கூட்டம் அதிகமாக வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரன்வீர் சிங்கோட அந்த பெரிய ஸ்டேஜில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை இங்கே மாற்றிட்டாங்க நம்மளோட ஸ்டேஜுக்கு. ஸோ இந்த அளவுக்கு அங்கே வரவேற்பு அதிகமாக இருந்துச்சு. நான் வந்து 1-2 1-2 சொல்கிறேன். இப்போ அப்படியே தத்த கிட்ட தக்க தக்க கிட்ட தத்த கிட்ட திருடுதோம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் கலந்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இவர் பேர் வந்து மணி. இவருக்கு வந்து ஒரு புனை பெயரும் இருக்குது, சவுண்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு இவரை எல்லாருமே அன்போடு அழைப்பாங்க. சவுண்டு மணியா பேர் டிஃப்ரெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். தமிழகத்தில் இருக்கிற பல பழங்குடி மக்களுக்கே சொந்தமான, அவங்களுக்கே தெரிஞ்ச பல இசைக்கருவிகளை வாசிக்கிற திறமை இவர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அழிஞ்சிட்டு வரக்கூடிய பல பழங்கால இசைக்கருவிகளாம் இவர் வந்து மீட்டு வச்சுருக்காரு. யார் இவர், இவருக்கும் ட்ரைபல்ஸுக்கும் என்ன ஒரு சம்பந்தம், எப்படி இவர்கிட்ட இவ்வளோ பழங்கறிவியல் இசைக்கருவிகளாம் இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு முன்னாடி இருக்கிறலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். வணக்கம் பிரதர். வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி உங்கள் பேர் சவுண்டு மணின்னு சொல்லிட்டேன். அந்த சவுண்டு அது இடல வந்ததுக்கான ரீசனையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ ஜாலியாக ஊர் சுற்றிட்டு அப்படியே மியூசிக் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக எக்ஸ்போ போனதான் கேள்விப்பட்டோம், துபாய் எக்ஸ்போக்கு. ஸோ எக்ஸ்போ எப்படி இருந்துச்சு, அந்த அனுபவம் உங்களுக்கு யார் மூலமா காண்டாக்ட் வந்துச்சு? ஆக்சுவலாக எக்ஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா கலை பண்பாட்டுத்துறை, நம்ம தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை தான் பண்ணுறாங்க. அவங்க ஆர்கனைஸ் பண்ணி இங்கே கூட்டு போனது. மொத்தம் 20 கலைஞர்கள் இருந்து இங்கேருந்து போனோம். அதில் இளம் வயதில் நான் ஒருத்தன் மட்டும்தான் இருந்தேன். இளம் வயது மீன்ஸ் 22 வயசில் ஒரு கலைஞர்னா அங்கே நான் ஒருத்தன் மட்டும்தான் இருந்தேன். நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வயசில் நம்ம போயிருக்கோமே, ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு நான் ரொம்ப நினச்சேன். ஸோ எனக்கு ஒரு சார் தான் கால் பண்ணி சொன்னார், ஹேம்நாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார் தான், மணி உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்காகவே செலக்ட் பண்ணதாகவும் சொன்னார். அதே போல் நான் அங்கே போய் ஷோகேசிங் பண்ணேன் என்னோடய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அங்கே வந்தவங்கலாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, என்ன இது, இதெல்லாம் வச்சுருக்கீங்க, ரொம்ப சூப்பர், இதெல்லாம் இங்கே கிடைக்குமா, எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு கிடைக்குமா, நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போக முடியுமாலாம் கேட்டாங்க. பட் அதுக்கான சூழல் அமையல. பட் கண்டிப்பாலும் உலகம் முழுக்க இந்த இசைகளை பரப்புறதுக்கான வேலைகளை நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதே போல் துபாய் எக்ஸ்போ கிட்டத்தட்ட 248 பெவிலியன் இருந்துச்சு. பட் ஆனால் இந்தியாவோட பெவிலியன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் லைட்டாக. ஏன்னா மற்ற பெவிலியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபல்ஸும் ஆகட்டும், இல்லை அவங்களோட கலாச்சாரம் இது எல்லாத்தையுமே அழகாக வச்சுருந்தாங்க. ட்ரைபல்ஸ் வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க, ட்ரைபல்ஸையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். ஆனால் நம்மளோடதில் கலைஞர்கள் போயிருந்தோம், ரொம்ப சந்தோஷமான விஷயம், நல்ல முன்னெடுப்பு தான். லாஸ்ட்டு ஒரு வாரம் தான் தமிழ்நாடு வீக் கொடுத்தாங்க. தமிழ்நாடு வீக்கில் பர்ஃபெக்டாக பண்ணோம். உண்மையை சொல்லப்போனால்
தமிழ்நாடு விக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஸ்டேஜில் கூட்டம் அதிகமாக வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ரன்வீர் சிங்கோட அந்த பெரிய ஸ்டேஜில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை இங்கே மாற்றிட்டாங்க நம்மளோட ஸ்டேஜுக்கு. ஸோ இந்த அளவுக்கு அங்கே வரவேற்பு அதிகமாக இருந்துச்சு. அதே போல் எனக்கான வரவேற்பு, சவுண்டு மணிக்கான வரவேற்பு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய மக்கள், எனக்கே தெரில இத்தனை பேர் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. எனக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்துச்சு, ஏன்னா புதுசு எனக்கு, நான் அப்படி இருந்ததில்லைல்ல. ஸோ ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. சார் வந்து மைக்கில் ஈரோடை சார்ந்து சவுண்டு மணின்னு சொல்லும்போது ஒருத்தர் கத்துறாரு, எங்களுக்கு அவர் தெரியும் சார், நீங்கள் மைக்கை வைங்க அவர் பர்ஃபார்ம் பண்ண விடுங்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த வீடியோ வந்து 2 நாளில் 5.5 லட்சம் வியூஸ் என்னோடய சேனலில், அவ்வளோ இதாக போச்சு அந்த வீடியோ, அந்த பறை அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணதில். ஸோ இன்னும் இது போன்ற எக்ஸ்போவில் நம்மளோட இது இன்னும் அதிகமாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். நம்மளோட பாரம்பரியமான விஷயம், நம்மளோட தொல்கலை, நிறைய அந்த தொல்லியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இன்னும் இடம்பெறணும். ஏன்னா அங்கே அவ்வளோ வச்சுருந்தாங்க மற்ற பெவிலியன்ஸ் எல்லாம். ஸோ நம்மளோட வந்து ஒரு ஒரு ஐடி பார்க் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மட்டும் தான் நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி சூப்பர், ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிச்சு. இந்த பறை இசைக்கிறது அப்படின்ற வந்து பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, பறை இசைக்கிற வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் இசைப்பாங்க, அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பறை அப்படின்னாலே ஒரு முகசுளிப்போட வேற மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, நீங்கள் இதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக பறை மக்களுக்கான இசை, அவ்வளோதான். இப்போ நான் பறை வாச்சனா இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து கால் ஆட்டோமேட்டிக்காக இப்படி ஆடும், தலை இப்படி ஆடும் ஆட்டோமேட்டிக்காக, அது வாசிக்காதவங்களுக்கும் ஆடும். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு வெளி மக்கள், நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் போகிறேன், நிறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறேன், அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போய் அவங்க அப்பா பின்னாடி ஆடிட்டுருப்பார். ஸோ இப்படி தான் நிறைய நடக்குதுல்ல. ஸோ பறை வந்து எல்லாத்துக்குமான இசை, முக்கியமாக ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர். உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்துல நம்ம வந்து நல்லதை சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, கெட்டதை அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருக்கோம். இந்த ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், கம்ப்யூட்டர் முன்னாடி, ஃபோனு, இப்படி தான் நல்லா இருக்கும். ஸோ ஆனால் இசை அங்கே வரும்போது அவங்கள ஆற்றுப்படுத்துது, அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்கள காப்பாத்துது. ஸோ அந்த இசை வந்து அவங்கள ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுருக்கு. உதாரணத்துக்கு சொல்ல போனால் 2018 லாக்டவுனுக்குலாம் முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹாஸ்டலில் தான் நான் தங்கியிருந்தேன், ரமணி ஃபிலிம்ஸ் ஹாஸ்டலில். ஸோ அவனுக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக அவன் வந்து செம்மையாக புலம்பிட்டு இருந்தான், அந்த ஜன்னலாம் போட்டு குத்தி, உனக்கு தெரியும்ல அந்த மைண்ட் எப்படி அர்ஜுன் ரெட்டி மாதிரி, வாழ்க்கையே அந்த மாதிரிலாம் இரு சீரியஸாக அப்படி தான் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஆக்சுவலாக என்னோட நார்மலாக பறை எடுத்துட்டு என் ஸ்டிக்கு, ஸோ பறை எடுத்துட்டு அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், சும்மா வாட்சிட்டு இருந்தேன், நார்மலாக வாட்சிட்டு இருந்தேன். இப்படி வாச்சிட்டு இருந்தேன். அப்போ அவன் என்ன பண்ணான், அவன் என்ன தேடி வந்து 5 நாள் பாட்டு பாடிட்டான். அப்புறம் என்னாச்சு, அது அப்படியே ஒரு ஃபியூஷனாக மாறி அவன் அப்படியே பாட்டு பாடிட்டே இருக்கான். அப்படியே மறந்துருச்சு அது, அவன் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிட்டான், வேர்வெல்லாம் வெளில வந்துருச்சு, மச்சான் சூப்பரா இதுதானா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அன்றைக்கி நைட்டு சம்திங் அரை பர்த்டே, அப்போ நாங்கள்லாம் பறை இசைச்சிட்டு ஹாஸ்டலில் ஆடுறோம். இப்போ பறை அப்படிங்கிறது ஒரு ஃபோக்குன்னே சொல்கிறாங்களே எல்லாரும். ஸோ பறைனா இப்போ வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஒரு வள்ளிசை, ஒரு பெரிய இசைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து குறிப்பிட்ட தாளம் தான் வாசிக்க முடியுமாங்க. அது என்னென்ன தாளம்னா, என்ன பொறுத்தளவுக்கு தோலிசை கருவிகள்லாம் தாய் கருவி பறை தான். இன்னைக்கும் பறைங்கிற சொல் வந்து பாத்தீங்கன்னா பேசுதல், அறிவித்தல், பரப்புதல். இன்னைக்கும் கேரளால பறை அப்படின்னாவே பேசு, இவட பறடா அப்படின்னு சொல்கிறாங்களா, பேசு. இலங்கையில் பறைங்கிற வார்த்தை இருக்குது, நிறைய இடத்துல இன்னும் பறைங்கிற வார்த்தை உயிர் போட இருக்குது. ஸோ அப்போ பறையில் எல்லா தாளங்களும் வாசிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கர்நாடிக், தத்த கிட்ட தக்க தா கிட்ட தத்த கிட்ட திரிகெடுதோம், தத்த கிட்ட தக்க தா கிட்ட தத்த கிட்ட திரிகெடுதோம், தத்த கிட்ட திரிகெடுதோம், தத்த கிட்ட திரிகெடுதோம், 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 திரிகெடுதோம்.
ஸோ இப்படியும் பறையை வாசிக்கலாம். கர்நாடக சங்கீதத்தில் இருக்கக்கூடிய தாளங்களையும் நம்ம பறையில் வந்து நம்ம வாசிக்கலாம். அதே போல் இப்போ ஒரு டோல் பீட் இருக்கு, ஒரு ஒரு ஹிந்துஸ்தானி ஒரு ராஜஸ்தானியில் வந்து ஒரு டோல் பீட் வாசிக்கிறாங்கன்னா இப்படியும் வாசிக்கலாம், டோல் இந்த ஹிந்துஸ்தான் இதுவும் வாசிக்கலாம். இதே ஒரு வெஸ்டர்ன் போறோம்னா ஸோ இந்த மாதிரி வாசிக்கலாம். எல்லா இசையும் இந்த பறையில் வாசிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பறைக்கான பொருளாக நான் பார்க்குறேன். இதுதான் பறை, நான் பறையை வந்து இப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா பறையில் வந்து ஒரு வேற்றுமையே இருக்காது, எல்லா தாளங்களும் வாசிக்கலாம். அதே போல் இப்போ இந்த இசை இசைச்சுன்னா எல்லாரும் ஆடுவாங்க, இந்த குறிப்பிட்ட சமூகமோ குறிப்பிட்ட ஜாதி மட்டும் தான் ஆட மாட்டாங்க, எல்லா சமூகம் ஆடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 2019 நான் ஃப்ரான்ஸ் போயிருந்தேன். ஸோ வேர்ல்டு மியூசிக் டே அன்னைக்கு நான் அங்கே போயிருந்தேன். வேர்ல்டு மியூசிக் டே அன்னைக்கு நான் போயிருந்தபோது ஒரு மாதம் அங்கே இருந்தேன். ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அங்கே ஜாஸு, ஹிப்ஹாப்பு, பெல்லி இந்த மாதிரி நிறையா இசை, நிறையா ஆட்டம் இதெல்லாமே இசைச்சிட்டு இருக்கும்போது, ஒரு மேற்கத்தி இசையெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு பறையை ஒரு தெருவில் வாசிக்கிறோம். நானும் நான் சொல்லிக் கொடுத்த மாணவர்கள் ஒரு 4 பேர் வாசிக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த பக்கம் திரும்பிட்டாங்க. அப்படியே எல்லோரும் வராங்க, எல்லாம் ஆடுறாங்க, வேற ஒரு வைப் ஆகுது, பெல்லி டான்ஸ் ஆடுறாங்க. எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அது ரொம்ப, அது எப்படி சொல்கிறது, அது அது ஒரு உணர்வு, அது சொல்லவே முடியாது, அந்த இடத்துல தான் ஃபீல் பண்ண முடியாது. அப்படி இசைக்கிறாமா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா ஒரு ஹேண்டிகாப் ஒருத்தவங்களை தள்ளிட்டு வந்தாங்க. அவங்க அம்மா வந்து அந்த ஹேண்டிகாப் அவங்க பையனை தள்ளிட்டு வந்தாங்க ஒரு மாற்றுத்திறனாளியை. ஸோ அவங்க வந்து என்றைக்குமே வந்து சிரிக்க மாட்டாங்களா, பேச மாட்டாங்களா, அழு எதுவுமே பண்ணுவாங்க, ரியாக்ஷனே இருக்காது, ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்க மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸான பீட், உயிர் படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம இதில் உயிர் படி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதை உயிர் படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ நான் ஒருத்தன் வாசிக்கிறதுக்கு இவ்வளோ வைபாக இருக்குன்னா ஆ கரெக்ட், அந்த 4 பேர் சேர்ந்த வயசுக்கும் அந்த வைப் இருக்கும் பார்த்தீங்களா. அந்த வைப்பில் அவர் கால் ஆடுது, கண்ணில் தண்ணி வருது அவருக்கு, அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், என் பையன் சிரிக்கிறான், அவங்க அந்த லாங்குவேஜில் ஃப்ரெஞ்சில் சொல்கிறாங்க. அப்போ என்னை கூட்டு போனவர் தான் சொன்னார் இவ்வளோ சந்தோஷம் அடையிறாங்க மணின்னு. அப்போ அவங்களோட அன்பின் வெளிப்பாடாக அவங்க நமக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்களால முடிந்த ஒரு தொகையை கொடுக்குறாங்க. பட் நாங்கள் அந்த தொகையை நான் பெருசாக பார்க்கல. அவங்க அம்மாவுக்கு அப்போ அவங்க அழுகிறாங்கன்னா அப்போ எந்தளவுக்கு அவங்க இவ்வளோ நாளாக ஃபீல் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே உடஞ்சி அவங்க கண்ணில் ஒரு ஆனந்த கண்ணீராக வரும்போது நம்ம வந்ததுக்கான ஒரு ஒரு இது ஃபுல்ஃபில்மெண்ட் அங்கே இருக்கு, ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்கல்ல. சீரியஸாக அதுங்க நான் வந்த பிறகு அது ஒரு பெரிய வைரல் ஆச்சு அதுங்க. ஆக்சுவலாக 2019 ஃப்ரான்ஸ் போகும்போது அதெல்லாம் ரொம்ப சூப்பர். ஸோ இதுதான் பறை. பறை வந்து பறைக்கு மொழியே கிடையாது. பறைக்கு எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம், எல்லாரும் ஆடலாம், பாடலாம், கொண்டாடலாம் பறை. ஸோ கொண்டாட்டத்திற்கான இசைக்கறி பறை. இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயத்த இப்படி சுருக்கமாக வச்சுட்டாங்க, ஆனால் இவ்வளோ சுருக்கம் இல்லைங்க, இது இவ்வளோ பெருசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்து எங்களுக்காக என்ன வாசிச்சு காட்ட போறீங்க? அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச இசைக்கருவினா உங்க பின்னாடி இருக்குல்ல, இதான் அந்த இசைக்கருவி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டபா மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா சம்திங் ஏதோ இதில் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆ இல்லை, இதோட சவுண்டே வந்து நம்மளை வச்சிருக்கோம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வாட்சனா நீங்கள் இதுக்கு அடிக்ட் ஆயிடுவீங்க அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா மாதிரி தான் இருக்கும். இது நானே செஞ்சது ஆக்சுவலாக. இது வந்து பவுனின்னு சொல்லுவாங்க, பவுனி, இதோட பேர் வந்து பவுனி. இன்னைக்கு இது நம்மளோட இசைக்கருவி, நம்ம தமிழர்களோட இசைக்கருவி. இந்த இசைக்கருவி இன்றைக்கி யாரும் எடுக்காத காட்டி அப்படியே நார்த்துக்கு போயிடுச்சு. நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்ன சொல்லுவாங்கன்னா பகல் பச்சா, அப்புறம் வந்து கமக், இந்த மாதிரி ஒவ்வொரு பேர் இதுக்கு வச்சுட்டாங்க. ஆனால் என்ன வடிவம் மட்டும் லைட்டாக மாறி இருக்கும், அது சின்னதாக இருக்கும் அந்த பவுலு. ஸோ அவ்வளோதான். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய ஜோகப்பா எல்லம்மா ட்ரைப்ஸ் வந்து இந்த இசைக்கருவியை அவங்களோட எல்லம்மா தெய்வத்துக்கு வாசிக்கிறாங்க. ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். எங்கேயோ ஒரு பக்கமாச்சு இது உயிர் போட்டிருக்கு. இப்போ எனக்கு வந்து எந்த கவலையும் இல்லை, ஐயோ என்ன நம்மள்ட்ட அவங்க எடுத்துட்டாங்களே, அப்படி கிடையாது. எங்கேயாச்சும் ஒரு பக்கம் நம்மளோட இசைக்கறி உயிர் போட இருக்கு, அது ஒரு சந்தோஷம். ஸோ ஆனால் இன்றைக்கி இந்த இசைக்கறி நான் எடுத்து இதை நானே செஞ்சது, நானே வீட்டில் வந்து எங்கள் அப்பாவோட உதவியோடு நான் செஞ்சேன், எங்கள் அப்பா இது பண்ணார். ஸோ இந்த இசைக்கறியோட ஸ்பெஷாலிட்டி என்ன, இது தோல், தோல் ஆட்டுக்குட்டியோட தோல், இதுக்கு நடுவில் ஒரு நரம்பிசை. ஸோ தோல் இசை ப்ளஸ் நரம்பிசை, இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரு அற்புதமான இசையாக கொடுக்க போகுது. Thank you.
இந்த மாதிரி இதை வாசிப்போம். இது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும், இது வந்து ஒரு ஜாலியான ஒரு இதாக இருக்கும். இந்த பழைய நாகேஷ் படத்தில் இருந்த காமெடிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட், அதை தான் நான் சொன்னேன். நாகேஷ் சார் நடந்து வந்தாலே அப்படி நடந்து வரும்போ இந்த இது தான், அவர் நடந்து வரதுக்கு ஒரு இது இருக்கும், ஒரு ஆக்ஷனுக்கெல்லாம். ஸோ செம்மையாக இருக்கும். அப்போ இந்த இசைக்கருவிலாம் பயன்படுத்தியிருப்பாங்க. சிறுதெய்வ வழிபாட்டுக்கு இந்த இசைக்கருவி அவ்வளோ இதாக எக்ஸிஸ்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மானிடன் குழல் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இன்றைக்கி எல்லாருமே ஃப்ளூட்டு பார்ப்போம், ஃப்ளூட்டில் ஒரு சத்தம் தான் வரும், ஆனால் இந்த ஃப்ளூட்டில் ரெண்டு சத்தம் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இசைக்கருவி. ஏன்னா இந்த இசைக்கருவி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரெண்டு ரெண்டு தான் இருக்குது, ஒன்று என்கிட்ட, ஒன்று ராஜ் அப்படிங்கிற இசைக்கலைஞர்கிட்ட. ஸோ இந்த ராஜுங்கிற இசைக்கலைஞர் தான் எனக்கு இந்த இசைக்கருவி கிஃப்ட் பண்ணார். இந்த இசைக்கருவி வீரப்பன் இருந்த காலங்கள்லையும் இதை பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் பயன்படுத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த இசைக்கருவி நான் வாட்சி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மூச்சு எழுதுறது வாசிக்கணும். நான் ஸ்டார்டிங் இருக்காட்டி மூச்சு சத்தம் உங்களுக்கு அதிகமாக கேட்குது, அவங்களும் மூச்சு சத்தமே கேட்காது. இதில் மகுடி டியூனை நம்ம வாசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வாசிக்கணும். அதே போல் பழங்குடி மக்கள் இதை வந்து மகுடின்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, பெரும்பாலும் மகுடின்னு தான் சொல்கிறாங்க. நாம் இதை இதை மகுடின்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த இசைக்கு நம்ம மகுடின்னு சொல்லுவோம். ஆனால் இதை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சீனி புரோடேன்னு சொல்லுவாங்க. இந்த மகுடியை அவங்க சீனி புரோடேன்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான இசைக்கருவிகள் இந்த மகுடி. இன்றைக்கி மகுடி அழிவின் விளிம்பில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆவணப்படுத்தணும். இங்கே ஆவணப்படுத்துறது அப்படிங்கிறது வெறுமனே ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே வாங்கி வச்சுக்கிறதாகவும் ஒரு ஷோகேஸில் வச்சுக்கிறதும் அப்படி இல்லாமல் இந்த இசைக்கருவியை மல்டி நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணி எல்லோரும் நம்ம கற்றுக்கணும். உங்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் அந்த தொடர்பு, அந்த ஒரு பாண்டிங், இந்த இசைக்கருவிகள், ஸோ இதெல்லாம் எப்படி கிடைச்சது உங்களுக்கு, அந்த ட்ரைபல்ஸ் மக்களோட அந்த தொடர்பு பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலாக கோவிட் டைமில் எல்லாருமே முடங்கி போய் தானே இருந்தோம் ஒரு நாலு செவத்துக்குள்ளே. ஆனால் எனக்கு மட்டும் ஏதோ ஒரு பாயிண்ட் கிளிக் ஆகிட்டே இருந்துச்சு, நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஃபஸ்ட்டு பழங்குடியை மீட் பண்ணுறதுக்கு நம்ம தோழர்கள் மூலயமா சில வாய்ப்புகள் கிடச்சிச்சு. அதாவது 2019 நம்ம வந்து என்ன பண்ணோன்னா பழங்குடி மக்களுக்கும் சரி இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்க அந்த ஃபண்ட் ரைஸ் மூலயமா அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் பழங்குடி மக்களுக்கும், ஏன்னா அவங்களும் அப்போ வேலைக்கெலாம் கீழே வரல, ரொம்ப கஷ்டப்பட்டதாக சொன்னாங்க. ஆனால் மேலே போய் அவங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம். அப்போ நாங்கள் கொடுக்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன, நாங்களாம் யாரும் கஷ்டமே பள்ளி, எங்களுக்கு பழம் இருக்குது, காய் இருக்குது, தேன் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட்டு நெருக்கமானது. அதுக்கப்புறம் உண்மையை சொல்லப்போனால் எப்பவுமே பழங்குடி மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, டக்குன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அவங்கக்கிட்ட ஒன்றிணைந்தது ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் இருக்கும். அப்போ நான் ஃபஸ்ட்டு நான் மேலே திம்பம் மலை மேலே சத்தியமங்கலம் மனப்பகுதியில் இருக்கக்கூடிய திம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு நான் வந்து போயிருந்தேன், காளி திம்பம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு. ஸோ அப்படி போகும்போது கொடுத்தோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் அந்த இசையை பற்றி அவங்கள்ட்ட கேட்கும்போது யாருமே பெருசாக சொல்லலை, ஏன்னா ரொம்ப அட்டாச் ஆகலை. அப்புறம் நான் ஒரு ரெண்டு நாள் அங்கே தங்கியிருந்து நான் யார், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு என்னோடய மியூசிக் அதாவது பறையெல்லாம் நான் வாசி காமிச்ச பிறகு தான் சூப்பராக வாசிக்கிறேன் நீ அப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க, மிங்கிள் ஆகிறோம். ஸோ அப்போ எனக்கு கிஃப்ட் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இந்த பீனாச்சி. இந்த இசை ஆமாம் முத முத எனக்கு பழங்குடி மக்கள் இசைக்கருவி என் கைக்கு வந்தது இந்த பீனாச்சி தான். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊதுகோல் இசைக்கருவிகளுக்கெல்லாம் ஒரு தாய் கருவின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த இசைக்கருவி, இது பேர் புகுரின்னு சொல்லுவோம், அதாவது இந்த இசையோட தாய் கருவி இது. ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடி ஐயாவோட சைன் கூட நான் வாங்கியிருப்பேன், ஐயா சாமின்னு சொல்லிட்டு. டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆமாம், எழுதி அவங்க தெரியல, அவங்க எழுத தெரிஞ்ச அளவுக்கு எழுதி கொடுத்தாங்க, நான் அதை பத்திரமா வச்சிருக்கேன், அவர் கொடுத்தது தான். இது ரெண்டு தான் உங்களுக்கு கிடைச்சா முதல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்ககிட்ட வந்து எவ்வளோ இசைக்கருவிகள் இருக்கு? ஸோ இது வரைக்கும் இந்த இப்போ வரைக்கும் நான் ஒரு 120 இசைக்கருவியை நான் வச்சிருக்கேன் மொத்தமா. ஜிங்கனமணி பாட்டிலலாம் எதாவது பயன்படுத்தியிருப்பாங்க. இன்னைக்கு இந்த இசைக்கருவி ரொம்ப முக்கியமான இசைக்கருவியாக பார்க்கப்படுது. நான் வந்து 1212 சொல்கிறேன், 1212 அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ காற்றுல சொல்லணும். இப்போ 1212 இப்போ அப்படியே தத்தகிட்ட தக்க தக்கிட்ட தத்தகிட்ட திருடுதும். Poomer Premium Shirts.